சந்தோஷமா இருக்கீங்களா? குளூர்ல இருக்கீங்களா? சரி, கண்ணில் மூடி ஜோம் பண்ணுவோமா? கண்ணில் முடிக்கலாமா? தந்தையே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவராக பெரியவராக எங்க வாழ்க்கையில இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நீர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க என்ன மறைத்து நீங்க வெளிப்படுபடியாய் செபிக்கிறேன். நீ பேசணும்னு நினைக்கிற எல்லா வார்த்தைகளையும் பிள்ளைகள் கேட்கறதுக்காக ஒரு திறந்த உள்ளத்தை நீ தரும்படியாய் செபிக்கிறேன். எல்லா தடைகளையும் எடுத்து போடும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபம் கேளும் பிதாவே. கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கண்ணாடி பொருளை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? பத்திரமா, ஐயோ இதை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கு 2 மாசம் இருந்துச்சு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விலை பிதிக்க முடியாத ஒரு கிஃப்ட இப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாத காலமா என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் எப்படி உட்கார்ந்துருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த செஷன்ஸ்ல நீங்க தயவு செய்து எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நீங்க உட்கார்ந்து கேட்கணும்னு நான் விரும்புறேன். எல்லாரும் அப்படி செய்வீங்கன்னு சொன்னா ஒரு ஹலலியா சொல்லுங்க பாப்போம். எனக்கு என்னமோ சத்தம் பத்தாத மாதிரி தோணுது. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பார்க்கும் போது நல்லா எல்லாருக்குள்ளரையும் ஒரு உத்வேகம் இல்லையா? எல்லாருக்குள்ளரையும் தாழ்ந்துகள், எல்லாரும் டான்ஸ், எல்லாரும் பாட்டு, எல்லாரும் படிக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த சந்ததிக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? எங்களோட சந்ததிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தா கூட இந்த சந்ததிக்கு நிறைய வாய்ப்புகள் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எங்களோட சந்ததியில கிடைக்கல, ஆனா உங்களோட சந்ததிகள்ல நிறைய வாய்ப்புகள், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைச்சிருக்குது. ஆனா நான் உங்களுக்காக நான் வசனங்களை ஆண்டவர் முன்னாடி நான் தேடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தெளிவா ஒரு வசனம் எனக்காக காட்டினார். எஸ்ஐயால 5:20-21 ஏசாயா 5:20-21 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தன் பார்வைக்கு ஞானியும் ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு நிறைய விஞ்ஞான வளர்ச்சியோடு காணப்பட்டிருக்கிற நம்ம சந்ததியை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஐயோ, யூ காலிங் குட் அஸ் ஈவில் அண்ட் ஈவில் அஸ் குட். அது நல்லதா? நல்லதா? நெருப்பு கிட்ட போகாதன்னு சொன்னா போனா தப்பா? போனா தப்பா? தொட்டா தப்பா? பார்த்தா தப்பா? எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து கேள்விகள் தாண்டி 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 நம்மளோட உறவுகள் எல்லாம் வரம்பு மீறி போய், நம்ம பார்க்குற காட்சிகள் எல்லாம் வரம்பு மீறி போய், இப்பொழுது நம்ம கிட்ட முன்னாடி நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் இருந்தும் ஒரு தனிமையோடு, ஒரு வெறுமையோடு, நிறைய நேரங்களில் தற்கொலை எண்ணங்களோடு, நிறைய சூசைட்ஸோட, நிறைய கற்பழிப்புகளோட, அப்படிப்பட்ட ஒரு கீழே இறங்கி கொண்டு இருக்கிற ஒரு சமுதாயம் தான் இங்க உட்கார்ந்துருக்கும். அப்படிதானே? இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு அரோமா 2011. நம்ம எல்லாம் தெரியும் அரோமானா என்ன, அரோமானா என்ன. கடைசியில இருந்து எனக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். யாராவது டிஸ்ட்ராக்டட் ஆனா நான் ஸ்டக் ஆயிடுவேன். அதனால எல்லாரும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாம் நெஞ்சு நிமித்து உட்கார்ந்துருக்கணும். யாரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு சரியா? அப்போ இந்த அரோமான்றது வந்து என்னது? நறுமணம். இன்னைக்கு ஆண்டவர் நான் அரோமான்னு சொல்லி நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வசனத்தோடு இன்னொரு காரியம் காட்டினாரு. ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். ப்ளூம் வேர் யூ ஆர், சொல்ல மாட்டீங்களா? ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட்னா நடப்பட்ட இடத்துல முதல்ல நீங்க மலரணும், அப்புறம் தானே நறுமணம் இல்லையா? முதல்ல நடப்பட்ட இடம். உங்களோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியில இருந்து வந்திருப்பீங்க. அப்போ ஒருத்தவங்க ஏழ்மையான குடும்பத்துல நடப்பட்டிருக்கலாம், ஒருத்தவங்க ஹாஸ்டல் பேக்ரவுண்ட்லயே வளர்ந்துருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தவங்க மலைகள்ல காணப்படலாம், இல்லைன்னா ஒருத்தவங்க பணக்கார குடும்பத்துல இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நடப்பட்டிருப்பீங்க. அப்படிதானே உங்களோட வாழ்க்கை? நீங்க பிறந்த நாள்ல இருந்து ஒரு இடத்துல நடப்பட்டு நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க மலரும்படியாக
ஆண்டவர் விரும்புறார். ஆனா அந்த ஆண்டவரை பத்தி நமக்கு தெரியுமா? மூன்று காரியம் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு நம்ம செய்திக்கு நேரா போகணும்னு நான் விரும்புறேன். உங்களை அதிகமா நேசிக்கிற ஒரு சிருஷ்டிகர்த்தர் உண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் உங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டவருக்கு பக்கத்திலேயே ஒருத்தன் உங்களை ரொம்ப வெறுக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? சாத்தானவன். உங்களுடைய எதிர்காலத்தை திருடும்படியாக அவன் ஒவ்வொரு நாளும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல உட்கார்ந்திருக்கான். எதை திருடுறதுக்காக? அவனுக்கு தேவை உங்களோட செல்போன் கிடையாது, அவனுக்கு தேவை உங்களோட டிவி கிடையாது, அவனுக்கு தேவை உங்க எதிர்காலம். அவன் குறி வைத்திருக்கிறது எது? உங்களுடைய எதிர்காலம். He wants your future. He wants your future. So he spoils your present. And he reminds you of your past. உன்னோட கடந்த கால பாவத்தை நினைவுபடுத்துவான், நிகழ்காலத்தை வீணாக்கிடுவான், கடந்த காலத்தை பிடிச்சிருவான். நல்லா இருக்குல்ல அவனோட ஸ்ட்ராட்டஜி. அதனால நம்ம இன்னைக்கு ரெண்டு காரியம் சொன்னேன். உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உண்டு, உன்னை வெறுக்கிற ஒரு பிசாசானவன் உண்டு. அந்த ரெண்டு பேர்ல யாரை தீர்மானிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தீர்மானமும் உன் கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. அது நல்லா இருக்கு இல்லையா? யார் தீர்மானிக்கணும்னு அவங்க தீர்மானிக்க வேண்டாம். பிசாசும் ஆண்டவரும் தீர்மானிக்கிறது கிடையாது. அந்த தீர்மானம் உங்க கையில கிடக்கு. நீங்க அந்த தீர்மானம் உங்க கையில இருக்குது. இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில கிடக்கு. இன்னைக்கு நீங்க நடப்பட்ட இடத்துல நீங்க மலரணும்னு சொன்னா அதுக்கு நிறைய தடைகள் காணப்படும். நம்மளோட வாழ்க்கையில உதவ காரியம் நான் டீல் பண்ணணும்னு வச்சிருந்தது நம்மளோட பாவம். நம்மளுடைய பாவம் எல்லாம் கேட்டது தானக்கா? பாவம்னா தெரியும்க்கா. போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொறாமையா இருக்கக்கூடாதுக்கா. எல்லாம் நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். இப்ப இன்னொரு பெரிய காரியங்கள் வந்திருக்குது. நம்ம கையில இருக்கிற அதிநவீன பொருட்கள், என்னென்ன பொருட்கள்? செல்போன், இன்டர்நெட், டிவி. இதன் மூலமா வாலிப சமுதாயம் ஒவ்வொரு நாளும் நாசம் அடைந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நான் புதுசு புதுசான காரியங்கள் கேட்டுட்டே இருக்கிறேன். இந்த செல்போன்னால வருகிற பிரச்சனைகள், செல்போன்னால எத்தனை சிம் கார்டு நம்ம கையில காணப்படுது. ஒரு சிம் கார்டு பத்தாதுன்னு ரெண்டு, ரெண்டாவது பத்தாதுன்னு மூணாவது. அம்மாவுக்கு தெரியாம தேவையில்லாத மொபைல் கான்வர்சேஷன் நம்ம வாழ்க்கையில காணப்படுது. பாவம் நம்ம வீட்டு வாசப்படியிலே படுத்திருக்கோம் சொல்லி வயதம் சொல்லு. ஒரு வசனம் நீங்க எனக்கு எடுத்து படிங்க. சங்கீதத்துல சின்ன எப்படி பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸிவா, கொஞ்சம் கொஞ்சமா நகரும். சின்ன பிழையா தான் ஆரம்பிப்பீங்க. 19:12-13 வசனங்களை எடுத்தவங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதேயும். அப்பொழுது போதும் போதும் போதும். அப்போ பாவம் எப்படி ஆரம்பிக்குது? சின்ன பிழைய ஆரம்பிக்குது. தெரியாம செய்துட்டேமா? என்ன செஞ்சிட்டேமா? தெரியாம வந்துருச்சுமா இந்த கால், இந்த மிஸ்டு கால் தெரியாம வந்துருச்சுமா? இது யாருன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்றோம்? அடுத்தது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இந்த காலர் யாருன்னு பாக்குறோம். என்ன பண்றோம்? யாருன்னு பாக்குறோம். அந்த போன் அட்டன் பண்ணோன்னு அங்க ஒரு மேல் வாய்ஸ் வருது, வச்சிடுறோம். அப்புறம் திருப்பி அந்த போன் கால் வருது, திருப்பியும் எங்க நீங்க கால் பண்ணீங்களே, நல்லா இருந்துச்சு உங்க குரல் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படிங்களா, குரல் நல்லாவா இருந்துச்சு, இது நிஜமா பொய் இல்லை, இது எனக்கு நடந்துச்சு. எவ்வளவு காமெடியா இருக்கு இல்லையா? உங்களுக்கே சிரிப்பு வருது. எனக்கு 11 மணிக்கு மிஸ்டு கால் வந்தோடனே நான் ரொம்ப வேற ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தனால தெரியாம அந்த போனை திருப்பி சீரியஸா பண்ணேன். பண்ணா நீங்க உங்க குரல் நல்லா இருக்குது. நான் சொன்னேன், ஏன்பா உனக்கு வேலையே இல்லையா, 11 மணிக்கு என் வயசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. ஓ கூல் மேடம், கூல் கூல், நல்லா இருக்குல்ல, கூல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கைகளில் கிடைக்கும் போது என்னவாயிடுது? என்னவாதான் இருக்கும், என்னவாதான் இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட். நிறைய நேரத்துல நம்மளோட கியூரியாசிட்டி நமக்குள்ள கொஞ்சம் அம்மா அன்னைக்கு திட்டி இருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பையன் நல்லா பேசிட்டா எப்படி ஆயிரும் நமக்கு? நடக்குதான் நம்மளுடைய காதெல்லாம் கொஞ்சம் ஹியரிங் இம்பேர்மென்ட் வருதுன்னு சொல்றாங்க.
இதெல்லாம் தாண்டி கூட பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல தானே முதலாம் பேசிட்டு எல்லாரும் ரோட்ல திட்டிட்டே போவாங்க, அதுகளுக்கு மாத்திரம் அது காதுல விழவே விழாது. பக்கத்துல இருக்கிறவங்க அம்மாவோட பேச மாட்டா, அங்க மணிக்கணக்குல யாரோட பேசிட்டு இருக்கோம், யாரு கூட ஒருவேளை ஒரு மிஸ்டு காலா கூட இருக்கலாம், ராங் நம்பர் கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. நைட்டு நேரங்கள்ல பேசிட்டே இருக்கிறது இதனால என்னக்கா? தப்பாக்கா, தப்பாக்கா. சும்மா தாங்க்கா பேசுறேன், சும்மா தாங்க்கா பேசுறேன். எவ்வளவு நேரம் சும்மா பேசுவேன், எவ்வளவு நேரம் சும்மா பேசுவேன், அடுத்த கால் போடுவேன். சாட்டிங்ல என்ன செய்யறோம்? ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிடல. சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ற? படுத்துட்டேன். படுத்திருக்கியா? எப்படி படுத்திருக்க? அப்படி வந்துருது இல்லையா அடுத்த கேள்வி? அடுத்த கேள்வி வந்துருது இல்லையா? வரம்புகள் மீறுவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. நம்ம கைகளில் கொடுக்கப்பட்ட பொருட்களுக்கு நம்ம எந்த அளவு நம்ம பெற்றோர்களுக்கே உத்தரவாதமா நம்ம காணப்படுகிறோம். அடுத்தது இன்டர்நெட். ரொம்ப பிடித்த இன்டர்நெட். நான் கூட நினைச்சேன், ஐயோ தி வேர்ல்ட் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். எங்க இருக்குது? நம்மளுடைய கைகளில் இருக்கு உலகமே. தட்னா என்ன வந்துருது? எல்லாம் இன்ஃபர்மேஷன். ஒரு சும்மா ஒரு பேர் அடிச்சிட்டீங்கன்னா அதனுடைய குறி எல்லா காரியங்களும் நமக்கு என்ன ஆயிடுது? டவுன்லோட் ஆயிடுது. ஆனா இந்த காலத்து வாலிப பிள்ளைகள் நம்ம அதை மாத்திரம் தான் யூஸ் பண்றோமா? சிந்திச்சு பாருங்களேன், சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. நானு உங்களை தப்பாவே சொல்லல. ஏன் தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு பாட்டை தான் டவுன்லோட் பண்றதுக்காக எடுத்தேன். ரிலிஜியஸ் பாட்டு, பிரேம்ஜி எபினேசர் அப்படின்னு போட்டு எடுத்தேன். வந்துட்டே இருந்துச்சு பாட்டு, வந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஒரு ஸ்லாட்ல ஒரு ஆபாசமான படம், ஆபாசமான படம். ஒருவேளை நான் ஆண்டருக்குள்ள இருக்கிறதுனால ஓ இதை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு. ஆனா உங்க வயசுல நீங்க என்ன செய்வீங்க? என்னத்தான் இருக்கு பார்ப்போமே. கிளிக் ஆஃப் அ பட்டன், கிளிக் ஆஃப் அ பட்டன்ல என்ன பார்த்துடுறோம்? உலகத்தை பார்த்துடுறோம். உலகத்தை பார்த்துட்டு அப்புறம் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? அந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்க ஒழிய அதற்கான பொறுப்பு உங்க கையில இல்லாம போயிடுது. அந்த இன்ஃபர்மேஷன் கையில வச்சிருக்கீங்க, ஆனா அதற்கான பொறுப்பு உங்க கையில இல்லாததுனால யூ ஆர் லூசிங் யுவர் ஃபியூச்சர். நிறைய பெண்கள் அவங்களோட மனநிலையவே பாதிக்கப்பட்டு காணப்படுறாங்க. புரோனோகிராஃபி, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக தொடர்ந்து வருகிற நட்புகள் இப்போ அநேக காணப்படுறாங்க. இன்டர்நெட்ல சாட் பண்ணிக்கிட்டே பல உலகங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக், ஆர்குட், வேற என்னலாம் இருக்கு, ட்விட்டர், வேற என்ன சொல்லுங்களேன், பேச மாட்டீங்களா? நல்ல பிள்ளைங்களா? இந்த ஆன்டி தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. கிடையாது, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அன்னைக்கு பார்த்தேன் ஒரு பொண்ணு, எனக்கு தெரியவே இல்லை, ஐயோ இந்த அழகா முடியல அப்படி சாய விட்டு அப்படியே ஒரு ஃபேஷனபிளா அப்படியே ஒரு லுக்கு, முகமும் தெரில கண்ணும் தெரில, ஆனா அந்த முடி விழுந்தால அழகு பார்க்க ரொம்ப அழகு, பார்த்தா அது ரொம்ப சுமாரா இருக்கும். அது பார்த்தா ஃபேஸ்புக்ல போட்டு யூ லுக் கிரேட், வெரி நைஸ் அப்படிங்களா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் போட்டேன், யாரு நீன்னு கே, யாரு நீன்னு பார்த்தா அது நமக்கு தெரிஞ்சப்பில்ல, ஆனா தெரியாத ஒரு முகங்களோடு காணப்படுது. இல்லையா இன்னைக்கு நம்ம எப்படி காணப்படுறோம்? உங்களுடைய இன்டர்நெட் யூசேஜ் எப்படி இருக்குது? அம்மா வந்த உடனே எல்லாம் ஒரு பட்டன், ஒரு பட்டன் தட்டோன்னு என்ன ஆயிடுது? எல்லாம் மாறிடும். ஆ பிள்ளை பாவம் படிப்பே படிச்சுட்டு இருக்கு, ஐயோ இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபோனு என்ன என்னம்மா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பாருமா அப்பாட்ட தான் இப்போ தான் கால் கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த முந்தின கால் என்ன பண்ணிடலாம்? யூ கேன் இரேஸ் இட், இல்லையா டிலீட் பண்ணிடலாம். இதெல்லாம் எனக்கு கூட தெரியாது. நிறைய பேர் பார்ப்பேன், என்னடா இந்த பசங்க என்னடா பண்றாங்க என் பயிரில் பார்த்தா, இங்கேதாம்மா பார்த்தா அதுக்கு முந்தின காலு அதுவாகவே இருந்திருக்காது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அங்கே ஒரு டிலீட் பட்டன் இருக்கு. டயல்டு கால்ஸ்லாம் என்ன செஞ்சிடலாம்? டிலீட் பண்ணிடலாம். தேர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ டு சின். நிறைய வாய்ப்புகள் காணப்படுது. நீங்கள் நறுமணம் வீச முடியாதபடிக்கு இன்னைக்கு ஒரு குற்ற மனப்பான்மையோடு உட்கார்ந்து இருக்கிற அநேக நங்கையர்கள் உண்டு. அவங்களை வெளியே விடுபட முடியாதபடி, நிறைய நேரத்தில் விடுபடணும்னு விரும்புறது கூட கிடையாது. நமக்கு அது பிடிக்குதுன்னு தானே பாக்குறோம், அல்ல இல்லையா? பிடிக்குதுன்னு பாக்குறீங்களா, பிடிக்காம பாக்குறீங்களா? ஐயோ எனக்கு அந்த போனை எப்படி பண்றது, அந்த ரெண்டாவது சிம் கார்டை எதுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு போடுறீங்களா? கஷ்டப்பட்டு போடுறீங்களா? இல்ல, எல்லாமே நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? விரும்பிதான் செய்யறோம். நம்ம பாவங்கள் செய்யும் போது அதை நம்ம விரும்பிதான்
செய்யறோம். ஒருவரும் நம்மள என்ன செய்யறது இல்ல, கட்டாயப்படுத்துவதில்ல. ஒருவேளை இன்னொரு நண்பர்கள் நண்பர்கள் மூலமா நமக்கு அது அறிமுகமாகலாம், ஆனா நாம அதை என்ன செய்யறோம், விரும்பிதான் நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இன்டர்நெட், செல்போன், உன் அது என்ன சொன்னேன், டிவி. நம்ம எப்படி நடக்கணும், யாரை பார்க்கணும், எப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணணும், எல்லாமே யார் சொல்லி கொடுக்குறா நமக்கு, டிவி சொல்லி கொடுக்குறீங்க. எப்படி கலரா இருக்கணும், இந்த கலர்ல இருந்து அப்படி அப்படியே வேற ஒரு கேமரால காட்டி எந்த கலரா மாறணும், கரை திரையற்றவர்களாக காணப்படணும், ஸ்பாட்லெஸ், பிளெம்லிஷ்லெஸ், எல்லாமே நமக்கு யார் சொல்லி கொடுக்குறா, யார் சொல்லி கொடுக்குறா, டிவி. அப்ப இந்த கருப்பா இருக்கிறப்ப என்ன பண்ணும், எத்தனை வேரன்ல ஒளி போட்டாலும் கல கலர் ஆகாதது என்ன செய்யறது, என்ன மாதிரி கேசல்ல என்ன பண்றது, அப்ப என்ன செய்யறது, வெரி குட், அதுலயே உனக்கு கை தூக்குதுமா, என்ன செய்யறது, வேரன் ஒருத்தவங்க சொன்னா வேரன்ல ஒளி போடு நல்ல கலர் ஆயிடும், போட்டு போட்டுதான் பார்த்தேன், கிளியர் செல் போட்டோட பிம்பிள் போயிடும், இன்னும் நிறைய வந்துருச்சு. அப்போ எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ, அன்னைக்கு கூட எதையோ பார்த்து வச்சிருந்தேன், பிரேசல் பிள்ளைகிட்ட சொன்னது விவல் அட்வர்டைஸ்மெண்ட்ல, குண்டு சைலஜா, அப்புறம் யார் வரா, ரொம்ப ஒரு டல்லு டல்லா ஒண்ணு வருதான், அப்புறம் சோப் போட்டு குடிச்சோன்னே அவ பேச்சு எல்லாரும் கேக்குறாங்களா. அப்போ நம்மளோட தரம் எப்படி இருக்கு, நம்மளுடைய நிறத்தை பார்த்து, நம்மளோட சரீரத்தை பார்த்து ஒருத்தவங்க மதிப்பிடுறாங்கன்னா அந்த மதிப்பு நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு இந்த நேரத்தில் நமக்கு காணப்படுது. அப்ப நம்ம நறுமணம் வீச முடியாதபடிக்கு நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழணும், பார்த்தா ரெட்டை ஜடை போட்டு நல்ல யூனிஃபார்ம், வெள்ளை வெள்ளை ஷர்ட்டு கிரீன் இது ஸ்கர்ட் போட்டுட்டு டூ இட் பாடுறது. அப்ப நமக்கு என்ன தோணும், எட்டாவது ஒன்பதாவதுலே சரி நமக்கும் இதுதான் வயசாட்டுக்கு, நம்மளும் இப்பதான் பார்க்கணும் மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், நம்மளே நம்மளே என்ன பண்றோம், நம்மளே இல்ல. டிவி என்ன சொல்லுது நமக்கு, சொல்லி கொடுக்குது சினிமா கட் மூலமாக. நீங்க நம்ப மாட்டீங்க, ஐந்து வயது ஆறு வயது பிள்ளைகள் ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்களா, பரவாயில்லையா நம்ம சமுதாயம், பரவாயில்லையா நல்ல நறுமணம் வீசுறோமா, நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கோமே. ஐந்து வயது ஆறு வயது குழந்தைகள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்றதுக்கு அதுதானா வளர்ச்சி, அதுதானா நறுமணம், இல்ல எங்க வயசுல சொல்லலாம்னு சொல்லாதீங்க. அப்போ ஐந்து வயசு ஆறு வயது பிள்ளைகளோட மனதை யாரு கரப்படுத்துறது, இந்த டிவி பார்க்கவே வேணான்னு சொல்லல, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கறேன், பார்க்கவே வேணான்னு சொல்லல, வாட் ஆர் யூ வாட்சிங், இஸ் இட் மோல்டிங் த வே யூ திங்க், நீங்க நினைக்கிற விதங்களை அந்த டிவி மாத்தி கொண்டிருக்குதா, நீங்க பேசுற விதத்தை அந்த டிவி மாத்தி கொண்டிருக்குதா, அப்படின்னா நீங்க உங்களை செக் பண்ணணும். நீங்க பேசுற விதங்கள், நீங்க யோசிக்கிற விதம், நீங்க நடைமுறைப்படுத்துற விதம், ஏய் அது த்ரிஷா போட்டது, த்ரிஷா டாப்ஸ், அதை பார்த்தா எல்லா இடமும் இப்படி தொங்கும், எல்லா இடமும் திடுதுன்னு. அப்புறம் ஐயோ அங்க ஈவ் டீசிங் பண்ணிட்டான், பஸ்ல என்ன இங்க கிள்ளிட்டான் அப்படின்றது. அப்புறம் நம்ம த்ரிஷா டாப்ஸ் போட்டா யாருக்கு இல்லாம இருப்பா, அதெல்லாம் அவங்க கண் பார்வையில இருக்க ஆண்டி அப்படின்னு மாத்திடுறது இல்லையா. அப்படிலாம் கிடையாது, நம்மளோட நட உடை பாவனங்கள்ல நம்ம எப்படி காணப்படுறோம். சரி, இதெல்லாம் நம்மள நறுமணம் வீச முடியாதபடி வருகிற தடைகள். இது மாத்திரம் கிடையாது, நிறைய நேரங்கள்ல நம்மளோட மனப்பான்மைகள், ஹவ் ஆர் யுவர் ஆட்டிடியூட்ஸ் டுடே. இன்னைக்கு உங்களோட ஆட்டிடியூட்ஸ் பத்தி கூட நான் பேசணும்னு நான் விரும்புறேன். நம்மளோட வெறும் மேம்போக்காக, வெறும் உங்களுடைய பாவ வாழ்க்கையை மாத்திரம் நான் இன்னைக்கு பார்க்காதபடி, ஆண்டவர் என்ன ரொம்ப உணர்த்தி கொண்டே வந்தது, ஒரு நாலு காரியத்தை குறித்து சொன்னார், ஒரு ஃபியர்ஃபுல் ஹார்ட், ஒரு ப்ரவுட் ஹார்ட், ஒரு கம்பேரிங் ஹார்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, தாழ்வு மனப்பான்மை, ஒரு ப்ரவுட் ஹார்ட், ஒரு அன்ஃபர்கிவிங் ஹார்ட், இதெல்லாம் நம்மக்கிட்ட காணப்படுதா, ஒரு ஃபியர்ஃபுல் ஹார்ட் காணப்படுதா. முத காரியத்திலிருந்து வருவோம், பயம், நிறைய வாலிப பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல பயம் காணப்படுது, எதை எடுத்தாலும் பயம், எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது, எதுக்கெல்லாம் பயப்படாம இருக்கணுமோ அதுக்கெல்லாம் என்ன செய்யறோம், பயந்து கண்டு காணுது. நீங்க நம்ம வாழ்க்கையில பயம் காணப்படுகிறதா, வசனம் சொல்லுது ரெண்டு திமுகத்தையும் ஒன்னு ஏழுல, தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடுக்கல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலன்னா வேற யார் கொடுத்திருக்கா,
நிறைய நேரங்களில் பிசாசு கூட கிடையாது, நம்ம அம்மா அப்பாவே கொடுத்துட்றாங்க. சமுதாயம் கொடுக்குது, அப்புறம் தான் பிசாசு. எல்லா நேரத்துலையும் பிசாசே நம்ம குறை சொல்றோம். நிறைய நேரத்தில் நம்ம சமுதாயமே நம்மளை என்ன பண்ணிடுது, யூ போயிடாத, அது செய்திடாத, நம்ம பயமுறுத்துறாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியவே கொடுக்கல. அப்ப நம்ம எப்படி காணப்படுறோம்? இன்னைக்கு பயம் இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில மாறாயிண்டு பாருங்க. நம்ம நறுமணம் வீச முடியாதபடி நம்மளுக்குள்ளார காணப்படுகிற பயம் நம்மளை தடுக்கிறதா. ரெண்டாவது காரியம், தாழ்வு மனப்பான்மை. நம்மளுடைய இருதயத்துல தாழ்வு மனப்பான்மை காணப்படுதா? நான் சொன்ன மாதிரி இந்த மீடியா நம்மள, நீ இப்படிதான் இருக்கணும், நீ குட்டையா இருக்கிற, குண்டா இருக்கிற, ஒல்லியா இருக்கிற, கருப்பா இருக்கிற, நீ இப்படி வரல, உனக்கு அங்க ஒரு பிம்பிள் வந்துருச்சு, இங்க பாரு, ஐயோ லைஃப் இஸ் கான் அன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு பிம்பிள் பார்த்துச்சான் அன்னைக்கு போனோமா வெளியில யார் கூடயோ, அப்ப என்ன பண்றா, ஐயோ வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படி கிடையாது, வாழ்க்கை முடியறது கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை முடியறது கிடையாது. நம்ம தரக்குறவா நம்மளை நினைச்சிட்டே இருக்கிறோமா? எத்தனை பேர் நம்மளை தரக்குறவா நினைச்சுக்கிறீங்க? நான் ஒண்ணும் கிடையாது, என்னால ஒண்ணும் முடியாது, நான் ஒண்ணும் கிடையாது, எங்க அம்மா அப்பா என்ன திட்டிகிட்டே இருக்கிறாங்க, வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, எப்ப பாரு என்னால படிக்கவும் முடியல, என்னால மத்தவங்க மாதிரி நல்லா அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல, அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை காணப்படுது. ஆண்டவர் நமக்குள்ள தாழ்மையை விரும்புறாரு, ஆனா தாழ்வு மனப்பான்மையை விரும்பல. தாழ்வு மனப்பான்மைனா என்னன்னா, அந்த கீழே நம்மளை பத்தி நினைக்கிறது. பைபிள்ல போட்டிருக்க வசனங்களை எடுத்து படிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்ஐயால சங்கீதம் 139:14, எல்லாரும் பைபிள் இருக்கிறவங்க அதை தயவு செய்து எடுத்துக்கோங்க. தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க, எல்லாரும் எடுத்துக்குவோம். சங்கீதம் 139 எடுத்துட்டீங்களா? 139:14 அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க படிக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்க இப்பத்துக்கு படிங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாக்கு நன்றாய் தெரியும். அப்போ இன்னொரு கீழே விட வசனம் இருக்கும், நான் உருவாக்கப்படும் போது நம்ம ஆண்டவர் நம்ம அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போது அவரோட கண்ணு நம்மளை பார்த்துச்சான். ஹல்லேலூயா. அப்போ உன்னை உள்ள கையில வைத்து வைத்திருக்க ஆண்டவர் உன்னை ஒரு நோக்கம் இல்லாம இந்த உலகத்துல உருவாக்கியிருக்கவே மாட்டார். அதனால ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையை வீணடிக்கவே அடிக்காது. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள் உண்டு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பொறாமை கொள்ளவே தேவையே இல்லை. அது நம்மள நறுமணம் வீச முடியாதபடி நம்மளை என்ன செஞ்சிடும், தடை செய்திடும். அடுத்தது ஒரு மன்னிக்காத சுபாவம். நீ உட்கார்ந்துருக்க நிறைய பேரு ஒருவேளை கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்ல இருந்து கூட வந்திருக்கலாம். கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கூட நிறைய பேரை மன்னிக்கிறதுக்கு என்ன செய்யறதில்ல, அவங்க என்ன செய்யறதில்ல, வரதே கிடையாது. மன்னிப்புன்றது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், யோசிச்சுட்டே வரோம். பைபிள்ல போட்டிருக்கு உங்க தப்புதங்களை மன்னிக்கணும்னு சொன்னா நீங்க அவங்க தப்புகளெல்லாம் மன்னிக்கணும். யார் தப்பெல்லாம்? பக்கத்துல நமக்கு தப்பு செய்தவங்க, நம்மளை வருத்தப்படுத்தினவங்க, அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், மன்னிக்கிறோமா? எத்தனை பேர் மன்னிக்கிற சுபாவம் நம்ம கிட்ட காணப்படுதுன்னு சொல்ல முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம மன்னிக்கிறதே கிடையாது. ஒரு பெருமையுள்ள இருதயம். வேதம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா, எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வைப்போம். நிறைய நேரங்கள்ல நம்ம நம்மளுக்கு யோசிக்கிறதே கிடையாது. நம்ம சர்ச்சிலே தான் வளர்றோம். நிறைய பிள்ளைங்க சர்ச்சிலே வளர்றாங்க, ஆனா பைபிள் படிக்கிறது கிடையாது. என்னோட உள்ளத்துலயும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைபிள் கூடயே தான் இருந்துச்சு, ஆனா நான் பைபிளோட நான் இல்லை. பைபிள் என் பக்கத்திலேயே தான் இருந்துச்சு, ஆனா அந்த வேதத்தை நான் படிக்கவே, இந்த வேதம் என்னுடைய ஸ்டாண்டர்டா நான் என்ன செய்யல, வைக்கவே இல்லை. என் வாழ்க்கையிலும் பயங்கள் காணப்பட்டிருந்துச்சு, நிறைய தாழ்வு மனப்பான்மைகள், நிறைய குழப்பங்கள் என்னுடைய இருதயத்திலையும் காணப்பட்டுச்சு. ஒரு நாள் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் இதெல்லாம் தப்புன்னு எனக்கு மன்னிக்காத சுபாவம், கசப்புகள். எத்தனை நேரம் நம்ம இந்த மாதிரி எத்தனை கூட்டங்களுக்கு வந்திருக்கிறோம்? நிறைய பேருக்கு முத தடவையா இருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய தடவை நம்ம வந்துட்டே இருக்கிறோம். ஆனா இந்த சுபாவங்களெல்லாம் நம்ம மாத்தாமலே நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம நறுமணம் வீசுகிறவர்களா நம்ம என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம்
நறுமணம் வீச முடியாதபடி உங்களுக்கு இருக்கிற தடைகள் என்ன காரியங்கள் சொன்னேன்? செல்போன், இன்டர்நெட், டிவி. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ டேட்டிங்லாம் வந்துருச்சு. நம்மளோட கலாச்சாரங்கள் என்ன வந்துருச்சு? போய் ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். அவங்களுக்கு பர்த்டே, வெளியே போகிறோம் அப்படி சொல்லி ஒவ்வொரு கட்டமாக நம்மளோட உறவுகள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. தொட்டு பேசலாமா, பார்த்துக்கிட்டே பேசலாமா, செல்போனில் பேசலாமான்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த தவறுகள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளோட மனநிலைகளில் நிறைய நேரங்களில் பெருமை காணப்படுது, தாழ்வு மனப்பான்மை காணப்படுது, பயம் காணப்படுது. அதே மாதிரி இன்னொரு காரியம் என்ன சொன்ன, கடைசியாக மன்னிக்காத சுபாவம் காணப்படுது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்காக நறுமணம் வீச முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யல, நறுமணம் வீச முடியலன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஆண்டவர் நம்ம நறுமணம் வீசுவதற்காக ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? He is such a loving God. நம்ம நறுமணம் வீச முடியாதுன்னு ஆயிடுச்சு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். அதனால உன்னையே உண்டாக்குனவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? He loved you all so much. இன்னைக்கெல்லாம் நான் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் ஒதுதான் காட்டினார், I love my children so much. அந்த பிள்ளைகளுக்காக நான் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறேன், பிள்ளைகளுக்காக நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு அது தெரியுமா சொல்றார், கேட்கிறார். அந்த ஆண்டவர் என்ன திரும்ப செய்தாரு? உன்னை தேடி வந்தார். அந்த ஆண்டவர் நீ நறுமணம் வீசும்படியாக சண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் உன்னை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார்மா. உன்னை தேடி வந்தார். உன்னன்னு கூட நான் சொல்லணும்னு இல்லை, என்னை தேடி வந்தார். தேவன் யாரை தேடி வந்தார்? என்னை தேடி வந்தார். அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? இயேசு. அவருடைய பேர் தாங்க இயேசு. உலகத்தின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நம்மளுடைய குற்றங்கள், நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்ம தனித்தனியா செய்யறது, திருட்டுத்தனமா செய்யறது, மறைஞ்சு மறைஞ்சு செஞ்சதுக்கு அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை கிடைச்சிச்சு? அவருக்கு என்ன தெரியுமா தண்டனை கிடைச்சிச்சு? சிலுவையில ரத்தம் சிந்தினார். உனக்காக எனக்காக சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்க்கா கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? எனக்கு அந்த வேண்டாம் அந்த கடவுள், நான் பாட்டுக்கு இருக்கிறேன், நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன், நான் யாரையும் ஒன்றும் செய்யல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு? பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கும், பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கு. அது என்ன தெரியுமா? மரணம். மரணம். இவ்வளவு எல்லாருக்கும் வசனம் தெரிஞ்சிருக்கலாம், பாவத்துக்கு சம்பளம் மரணம்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன தெரியுமா அர்த்தம்? சமாதானம் இருக்காதுமா, சமாதானமே இருக்காது, நிம்மதியாவே இருக்க முடியாது, ஒரு பர்பஸே இருக்காது, உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கமே இருக்காது. கடைசியா என்ன தெரியுமா? நம்ம மரிக்கும் போது நரகத்துக்கு போயிடும். இதுதான் மரணம். இதுதான் நிச்சய மரணம். இதுதான் நிச்சய மரணம். இந்த மரணத்துக்குள்ளார நீங்க போக கூடாதுன்னு சொல்லி அந்த மரணத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டார். உன்னை நேசிக்கிற ஆண்டவர் அந்த தண்டனையை தன்மேல ஏற்றுக்கொண்டார். நீ நானும் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அவர் சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் சுமந்து தீர்த்தார். நம்ம கைகள்ல தான் செய்யற தவறுகளுக்காக கைகள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டுச்சு. என்ன நானா முன்னாடி அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ரட்சிப்பின் செய்தி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பெரிய உணர்வு எனக்கு வந்தது கிடையாது. ஆனா ஒரு நாள் என் இருதயத்துல அந்த காரியம் நிஜமாவே புரியும் போது, என்ன உண்டாக்குன தேவன் எனக்காக, என்ன உண்டாக்குன தேவன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், என்ன தேடி வந்தார். நான் கடவுளை தேடி போகல, அவர் என்ன தேடி வந்தார். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? அது நம்ம பாவிகளா இருக்கும் போதே இயேசுவாமி நம்மளை தேடி வந்தாரா? நம்ம பாவிகளா இருக்கும் போதே இயேசு வேணான்னு நம்ம சொல்லும் போதே இயேசு நம்மளை தேடி வந்தார். பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டுன்னு சொன்னேன், அது மரணம் சொன்னேன். எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோமா? யாரெல்லாம் பாவம் செய்யல கை தூக்குங்க பாப்போம். தூக்கவே முடியாது, தூக்கவே முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள்ல, நம்மளுடைய யோசனைகள்ல, நம்மளுடைய வார்த்தைகள்ல தினமும் பாவம் செய்து கொண்டே இருக்கும். எல்லாரும் பாவம் செய்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுச்சு. ஏங்க ரத்தம் சிந்தப்படணும்? ஏன் ரத்தம் சிந்தப்படணும்? பைபிள்ல போட்டிருக்கு, லேவியர் மகத்துல ஒரு மனிதனோட உயிர் எங்க இருக்கா?
ரத்தத்தில் இருக்கு. மனிதனோட உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில். தெரியுமா உங்களுக்கு மனிதனோட உயிர் எங்க இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. நீ செய்த தவறுக்கு ரத்தம் தான் சிந்தப்படும், ரத்தம் தான் சிந்தப்படும். இல்லை இதெல்லாம் ஒருவேளை ஐயோ இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ல ரத்தம் சிலுவை கிடையாது. நீங்க எந்த கட்டத்துல இருந்தாலும், எந்த ஈரால இருந்தாலும், எந்த மாடர்ன் ஈரால இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் மாத்திரம்தான் உங்களோட பாவங்களை கழுவுவதற்கான அங்கீகாரம் பெற்றிருக்கு. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துன்ற நாமம் அல்லாமல் நீங்கள் ரட்சிப்படைவதற்கு வேற நாமமே கிடையாதுமா. ஹல்லேலூயா. வேற நாமம் கிடையாது. நீ இருக்கிற குழியிலிருந்து வெளியே வருவதற்கு இயேசு கிறிஸ்துன்ற நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படலன்னு சொல்லி வசனம் சொல்லு. இயேசு கிறிஸ்துன்ற நாமம் எவ்வளவு பெரிய நாமம் தெரியுமா? உன் சிருஷ்டி கர்த்தர், எல்லாருக்கும் சிருஷ்டிகர் ஒருத்தர் தான், ஆனா எல்லாருக்கும் அப்பா அவரா இருக்கணும்னு விரும்புறார். நீங்க ஒருவேளை எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் தான் அக்கடை கிடையாது, ஆண்டவரோட சிருஷ்டிகள் நீங்க எல்லாம், God's creation, and you become a child of God when you receive Jesus Christ as your Lord and Savior. உன்னுடைய உண்டாக்குனவராக இருக்கலாம் ஆண்டவர், ஆனா உன்னை ரட்சிக்கிறவராக நீ உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அவர் உன் அப்பாவாக மாறுகிறார். அந்த அப்பான்ற உறவுக்கு பெரிய அர்த்தம் உண்டு. அந்த அப்பான்ற உறவு கொடுக்குவதற்காக அவர் உன்னை தேடி வந்தார். ஒரு குழந்தையை தேடி அம்மா அலையிறது போல, எங்கேயாவது ஒரு இதுல தொலைஞ்சிட்டோம்னா அம்மா எப்படி தேடுவாங்க? அம்மா எப்படி தேடுவாங்க? அம்மா கண்ணுதான் எங்க தேடும்? பிள்ளைகளை கண்ணுத்தி தேடும். அது மாதிரி நம்ம தப்பு செய்து ஆண்டவரை விட்டு தள்ளி போகும்போது ஆண்டவருடைய கரம் நம்மளை நோக்கி தேடி வந்தது, தேடி வந்துச்சு. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்காக நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு அப்பா இருந்தாராம். அந்த அப்பாக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்களாம். அந்த ரெண்டு பசங்க கையிலையும் 100 ரூபாய் கொடுத்தாரா அவங்க அப்பா? எவ்வளவு கொடுத்தாரா? 100 ரூபாய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீ போய் 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு ரூம் நிறைய சாமானா நிரப்புன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரா? ரூம் நிறைய சாமான வச்சு, அந்த ரூம் நிறைய சாமானா இருக்கணும்னு சொல்லிட்டாரு. முத பையன் போனானா, என்னடா 100 ரூபாய்க்கு வாங்குறது, ஒரு செல்போன் ரீசார்ஜ் பண்ணாலே அவ்வளவு ஆயிடுது, இதுல போய் என்னத்தை போய் ரூம் நிரப்புறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தானா. பார்த்தா இந்த ரோடு ஓரமா நிறைய ஈரமான வைக்கல் போட்டு வச்சிருந்தாங்களா? என்ன போட்டு வச்சிருந்தாங்களா? ஈரமான வைக்கல் போட்டு வச்சிருந்தாங்களா? வைக்கல்னா தெரியுமா? வைக்கோல், வைக்கோல், சாரி வைக்கோல். ஹே, அது கடந்துச்சான், அதை தூக்கிட்டு வந்தானா. எல்லாரும் விழிச்சிருக்கீங்களா? Are you all there? ஓகே, ஷூர். அப்போ அந்த வைக்கோல் என்ன செஞ்சானா, அந்த ரூம் ஃபுல்லா நிறைச்சு வச்சுட்டான். என்ன செஞ்சிட்டானா? ரூம் ஃபுல்லா நிறைச்சு வச்சுட்டானா. இன்னொரு பையன் போனானா, ஒரு கடையில போய் ஒரு மெழுகு பத்தி வாங்கினானா. அதுக்கப்புறம் அந்த இன்சன்ஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது பேர் என்ன, அகர்பத்தி, வாசனை கொடுக்கும் இல்லையா, லைட்டு போட்டு கொளுத்தி வச்சானா, அது அதை வாங்கிட்டு வந்து இருட்டானோன்னு என்ன செஞ்சானா, அந்த ரூமை என்ன பண்ணானா, அந்த கேண்டில் பொழுத்தி வச்சுட்டான். அப்புறம் அந்த அகர்பத்தி என்ன பண்ணானா, கொளுத்தி வச்சுட்டாங்க. ரூம் ஃபுல்லாக வாசம், ரூம் ஃபுல்லாக லைட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த பெரிய பையன் மாதிரி அந்த அப்பா வந்து பார்த்தாரு, அந்த ரூம் ஃபுல்லாக நாறுச்சு, நிறைய சாமான் இருந்துச்சு ஆனால் நாறுச்சு. ஆனால் அடுத்த ரூமில் போகும்போது வெளிச்சமா இருக்கு, அதே நேரத்தில் வாசமாக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட இருதயத்தை தேடி வரப்போறார். உங்களுடைய இருதயத்தில் அந்த பெரிய பையனை போல நிறைய சாமான் இருக்கலாம், செல்போன்ஸ் இருக்கலாம், 4 பாய்ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், கண்ட குப்பெல்லாம் இருக்கலாம், தேவையில்லாத பார்க்குற காரியங்கள் இருக்கலாம், நிறைய சாமான்கள் இருக்கலாம். ஆனால் நறுமணம் வீசுகிற அந்த லைட் கொடுக்குற அந்த பையனோட உள்ள மாத்திரம்தான் தகப்பனோட உள்ளத்துக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு தங்கிச்சு, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு காலிங் மாத்திரம் நான் வைக்கணும்னு நான் விரும்புறேன். நம்ம எங்கெல்லாம் நம்ம நறுமணம் வீச தவறிட்டோம்னு பார்த்தேன், நறுமணம் வீச முடியாதபடி தடுக்கிற காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம நறுமணம் வீசும்படியாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒன்னே என்னை தேடி வந்தார்னு சொல்லி பார்த்தோம். அந்த காலுக்கு நான் என்னக்கா செய்ய முடியும்? அவர் வந்துட்டா இருக்கா, அவர் மறிச்சிட்டா இருக்கா, அவர் உயிரோடு எழுந்திரிச்சிட்டா இருக்கா, அப்ப நான் என்னக்கா செய்யட்டோம்? நீங்க என்ன திரும்ப செய்யலாம்? அந்த ஆண்டவரை நீங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளலாம். பைபிள்ல போட்டிருக்கு, நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேணா,
விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தார் அப்படினு சொல்லி உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கனா உங்களுக்குள்ளார அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டுனு சொல்லி ஒருவேர் ஒரு பைபிள்ல இயேசுமீனோட காலத்துல ஒரு விபச்சாரத்துல பிடித்த ஒரு பெண்ணை கொண்டுதான் விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டுதான் அந்த பெண்ணை கொண்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சிட்டு இயேசுமீ முன்னாடி கேட்டாங்க இவன் இந்த மாதிரி குற்றம் செஞ்சிட்டா வேற இந்த மாதிரி குற்றம் செஞ்சிட்டா இவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டார் அப்ப ஆண்டவர் சொன்னாரு யாருமே தப்பு செய்யலனா அவன் மேல ஒரு கல் அடிச்சிருங்க அப்படினு சொல்லிட்டார் யாருமே தப்பு செய்யலனா தப்பு செய்யாதவங்க என்ன பண்ணுங்க அந்த அந்த பெண்ணை என்ன செஞ்சிருங்க கல் எறிஞ்சிருங்க சொன்னார் இப்ப யாராலயும் அந்த பெண் மேல என்ன செய்ய முடியல கல் எறியணும் இன்னைக்கு நம்ம மேல நிறைய பேர் தேவையில்லாத காரியங்களை சொல்லலாம் ஒருவேளை தெரிஞ்சு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப பதில் சொன்னாரு இப்போ இனி பாவம் செய்யாத அல்லேலூயா இன்னைக்கு பார்த்து ஆண்டவர் உங்ககிட்ட அந்த காலிங் தான் கொடுக்கிறார் நீ நடப்பட்ட இடத்துல மலர்ந்து நறுமண வீசணும்னு சொன்னா இனி பாவம் செய்யாது அல்லேலூயா இனி பாவம் செய்யாது நம்ம தப்பு செய்துட்டோம் தான் முதல்ல அதை உணரணுமா நிறைய நேரத்துல இப்படி கூட்டங்கள்ல வந்துட்டு நம்ம எழும்பிட்டு அப்புறம் போயிடுறோம் அப்படிப்பட்ட மாற்றம் கிடையாது நிஜமாவே நான் மனம் மாறும்போது எப்படி தெரியுமா இருந்தேன் எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னேன் அல்லேலூயா எனக்கு இது பிடிக்கல எனக்கு இந்த பயம் பிடிக்கல எனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை பிடிக்கல எனக்கு இந்த பாவ வாழ்க்கை பிடிக்கல எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அதுதான் மனம் திரும்புதல் அதுதான் மனம் திரும்புதல் எனக்கு இந்த வேணா எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கலனா இந்த ஹாலை விட்டு வெளியே போறதுக்குள்ளற உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுடைய இருதயத்துல தான் காணப்படும் நீங்க இருதயத்துல நான் செய்யற காரியங்கள் எனக்கு பிடிக்கல என்னோட வாழ்க்கை தனிமை எனக்கு பிடிக்கல போன் பேசிட்டே இருக்கிறேன் போனை ஆஃப் பண்ண உடனே அந்த தனிமை மறுபடியும் இருதயத்தை வந்து பற்றி பிடிச்சிது தகாத நண்பர்களோட நான் பேசுறேன் போன்ல வச்ச உடனே என்னோட இருதயத்துல குற்ற மனப்பான்மை வந்துருது என்னால வெளியே வர முடியல எனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளியே வர முடியல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற வாலிப பிள்ளைகளுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அந்த செய்தி அந்த மாதிரி வாலிப பிள்ளைகளுக்கு தான் எனக்கு வேண்டாம் சும்மா அடுத்த கூட்டம் மாத்தி அடுத்த கூட்டம் கிடையாது இன்னைக்குதான் நான் மாறப்போறேன் இந்த நேரத்திலேயே நான் மாறப்போறேன் நான் மாறப்போறேன் பக்கத்துல இருக்கவங்க கிடையாது அல்லேலூயா நான் மாறப்போறேன் இப்பமே மாறப்போறேன் எல்லாத்துக்காகவும் நான் மாறப்போறேன் சொல்லி நீங்க இன்னைக்கு தீர்மானிக்கணும் நான் விரும்புறேன் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட தீர்மானங்கள் மட்டும் நம்ம கையில கிடக்குமா தீர்மானங்கள் யார் கையில இருக்கு நம்ம கையில நம்ம கையிலன்னு சொல்லக்கூடாது யார் கையில இருக்கு தீர்மானங்கள் யார் கையில இருக்கு ஐயோ சுத்தமா கேக்கல என் கையில இருக்கு அல்லேலூயா தீர்மானங்கள் எடுக்கிற உரிமையை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார் நான் குரங்கு கிடையாது நான் ஒரு அழகான வாலிபப் பெண் தீர்மானம் எடுக்கிற உரிமையை எனக்கு கொடுத்திருக்கார் என் சிருஷ்டி கர்த்தர் என்னை எவ்வளவா நேசிச்சிருந்தா என் பிள்ளை நல்ல தீர்மானம் தான் எடுப்பான்னு சொல்லி நம்பி என் கையில அந்த தீர்மானம் எடுக்கிற உரிமையையும் கொடுத்துட்டாரு நன்மை தீமையை எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில கருது ஒருவேளை எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் திருப்பி 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 மழுங்கடிச்சு மழுங்கடிச்சு காணப்படாதபடி போதும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்ன தப்பா பயன்படுத்துகிற ஆண்கள்கிட்ட நான் திரும்பி போக மாட்டேன் வேண்டாம் ஐ வேல்யூ மை செல்ஃப் என்னை அவன் தொட்டு பார்த்தாதான் என்கிட்ட பழகுவான் என் அன்பா இருப்பான்னு சொன்னா அந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் தான் எனக்கு இன்னைக்கு வேணும் உட்கார்ந்து வேண்டாம் அத்துமீறின உறவுனாலதான் அவன் எனக்கு அன்பு காட்டணும்னு சொன்னா அந்த உறவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அங்கதான் நறுமணம் வீச போறாங்க திருப்பி திருப்பி குமரி குமரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்காக இல்ல எழும்பி நிக்கணும் நான் நிக்கிறேன்னு சொல்றவங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த தாழ்வு மனப்பான்மையில இருக்க மாட்டேன் எனக்காக ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கார் என் உருவத்தை ஆண்டவர் அவர் என்ன தாயின் வயிற்றிலே பார்த்திருந்தார்னா எவ்வளவு பிரெஷியஸ் என்னோட ஆண்டவரோட கையில God has a plan for me. God has a purpose. I will not live a defeated life. அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்
நான் மன்னிக்காம இருந்துகிட்டு எப்ப பாரு கசப்பா இவ்வளவு பாரு அவளை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் இன்னைக்கு மலர்ந்து நறுமணம் வீச போகிறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்தரங்கமான பாவங்கள் வேண்டாம், மறைந்து 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 தப்பு செஞ்சு திருப்பி 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 வெளியே வந்து திருப்பி 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 அந்த பாவமே என்னை இழுக்குதே திருப்பி உள்ள. பைபிள் என்ன தெரியுமா போட்டிருக்கு, பாவம் கர்ப்பம் தரிக்குமா? பாவம் என்ன பண்ணுமா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கர்ப்பம் தரிக்கும். கர்ப்பம் தரிச்சு என்ன பண்ணுமா? இச்சையானது கர்ப்பம் தரிச்சு என்ன பண்ணும்? பாவத்தை பிறகு இச்சை. இச்சைனா என்னமா? இச்சைனா ஆசை அடுத்த லெவலுக்கு போயிடுறது. ஆசை அடுத்த அளவு லெவலுக்கு போயிடுறது. இது இல்லாமல் எனக்கு முடியாது அப்படின்னு போகும்போது அது இச்சையாக மாறிவிடுகிறது. அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். திருப்பி கடைசியில முடிவு எங்க போகுது? மரணம். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இன்னைக்கு எல்லா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் வாலிப பிள்ளைகள் எவ்வளவு பெரிய போராட்டங்கள்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேரு எவ்வளவு போராட்டங்களோட நீங்க காணப்படுகிறீங்கன்னு தெரியும். உங்களோட குடும்ப சூழ்நிலையில் எதுவா இருந்தாலும் சரி, உங்களை இன்னைக்கு ஆண்டவர் தொடணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்க மேல பொழியணும்னு சொல்லி விரும்புறாரு. நீ நல்லவளா வெளியில வேஷம் போடுறதுனால ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது கிடையாது. உண்மையா நீங்க தப்பு செய்திருக்கீங்கன்னு உணர்ந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ உங்க உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்த மெய்யான விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். பைபிள்ல வசனம் போட்டிருக்கு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா நீங்க எப்படி ஆப்பீங்களா? மெய்யாகவே, மெய்யாகவே நானே நிஜமாவே, நிஜமாவே விடுதலை ஆயிடுவீங்கப்பா. அந்த விடுதலை உங்களுக்கு வேணுமா? அந்த விடுதலை உங்களுக்கு வேணுமா? நான் ஒரு நாள் பார்த்தேன், ஒரு கதை சொன்னேன், என்கிட்ட இங்க பெண் இல்ல, யார்கிட்டயா கையில பெண் இருக்குதா? பெண்ணு கொடுங்களேன். பெண் பெண்ண தாக்கும் போது அதை தயாரிக்கும் போது அந்த மேக்கருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? நான் இப்படி செய்யறேன், அதை தயாரிச்சவர் சந்தோஷப்படுவாரா? தயாரிச்சவர் சந்தோஷப்படுவாரா சொல்லுமா? தயாரித்தவர் சந்தோஷப்படுவாரா? பின்னாடி இப்படி அடிக்கிறேன், கிருபாவ எங்க இப்படி அடிக்கிறேன், எங்க உட்காந்துருக்க அங்க வந்துடுறேன், இப்படி அடிக்கிறேன், தூக்கி போடுறேன். அதனால அந்த தயாரித்தவர் என்ன தருமாரு பண்ணுவாரு? வருத்தம் தான் படுவார். இந்த பேனாவை நான் உருவாக்குனதுக்கு என்ன காரணம்? அழகா எழுதுறதுக்காக, அழகா வரைகிறதுக்காக இந்த பேனாவை நான் உருவாக்குனேனே. இது தன்னோட பர்பஸை இழந்து தன்னோட நோக்கத்தை இழந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குதே. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை வச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம போதும், போதும்னா போதும்னு சொல்லிடணும். திருப்பி திருப்பி வேண்டாம், திருப்பி திருப்பி அதே சுத்தல் வேணாம் நமக்கு. அதான் ரிப்பென்டன்ஸ். நான் இப்படி போய்கிட்டு இருந்தேன், இதுல அமைதியே இல்லை, நல்லாவே இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, நான் அபோட் டர்ன் பண்ண போறேன். அல்லேலூயா! அதுதான் ரிப்பென்டன்ஸ், அதுதான் ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ்னா என்ன? அபோட் டர்ன். நீங்க எல்லாரும் நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு அந்த அபோட் டர்ன் பண்ண போறோம். இப்ப இல்ல, சரியா? இப்படி போயிட்டு இருந்தேன், இது எனக்கு பிடிக்கல, எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் கொடுக்கலையா, பயத்தையும் ஆண்டவர் கொடுக்கலையா, மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு கொடுத்திருக்காரு, பெருமையும் எனக்கு கொடுக்கல, பாவமான வாழ்க்கை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்ம இன்னைக்கு? அபவுட் டர்ன் பண்ண போற. அல்லேலூயா! அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பிள்ளைகள் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து, கிறிஸ்டியனா இருக்கலாம், வேற மதத்துல இருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு மனம் மாற போறேன், எனக்கு இன்னைக்கு வேணாம், எனக்கு இந்த பழைய காரியங்கள், பழைய பொல்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் தயவு செய்து எழும்புங்க, தயவு செய்து எழும்புங்க. மற்றவங்க எல்லாம் முட்டிக்கால் போட்டுக்கலாம், முழங்கால் பொடி, முழங்கால் பொடி போட்டுருங்க. எனக்கு வேணாம் ஆண்டவர், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் தனித்தனியா உட்கார்ந்து குசு குசு ஹல்லேலூயா.
Thank you.
கிடைச்சிருச்சா? சென்டர்ல இருக்கவங்களுக்கு